नियतिकृत नियमरहिताम् ह्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. இது முந்தின பேராகிராஃப் ஒரு நிமிஷம் படிச்சுடுறேன். ஸோ தட் என்ன தொடர்ச்சியில இருக்கோம் நம்ம அப்படிங்கிறது தெரியும். தேவதத்த காமானய இத்தியாதி உத்தம விருத்த வாக்கிய பிரயோகாத்து தேசாத்து தேசாந்தரம் சாஸ்னாதிமந்தம் அர்த்தம் மத்தியம விருத்தே நயதி சதி அனேன அஸ்மாத் வாக்கியாத்து ஏவம் விதா அர்த்தம் பிரதிபன்னா இதி தச்சேஷ்டையா அனுமாய தயோ அகண்ட வாக்கிய வாக்கியார்த்தயோ அர்த்தாபத்திய வாச்சவாச்சக பாவ லட்சணம் சம்பந்தம் அவதாரிய பாலஹா தத்ர வியுற்பத்தியதே. பரதஹா சைத்ர காமானய தேவதத்த அஸ்வமானய தேவதத்த காம் நய இத்தியாதி வாக்கிய பிரயோகே தஸ்ய தஸ்ய சப்தஸ்ய தம் தம் அர்த்தம் அவதாரயதி இதி அன்வய வியதிரேகாபியாம் பிரவிற்த்தி நிவத்திகாரி வாக்கியமேவ प्रयोगयोग्यम् इति वाक्यस्थितानामेव पदानाम् अन्वितैः पदार्थैः अन्वितानामेव सङ्केतः गृह्यते इति विशिष्टा एव पदार्थाः वाक्यार्थाः न तु पदार्थानां वैशिष्ट्यम् இது வந்து இந்த என்டையர் செக்ஷன் இப்ப வந்து அன்விதாபிதானவாதியோட மதம் இல்லையா. அதுல வந்து ஒரு ஒரு சங்கேத கிரகம் நமக்கு ஏற்படணும்னா இந்த மாதிரி ஒரு விவகாரத்தினாலதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். வியாக்கரணம் முதலிய விஷயங்கள் இல்லாட்டா கூட நமக்கு வந்து ஒரு காம் ஆணைய அஸ்வம் ஆணைய அப்படின்னு ரெண்டு சிச்சுவேஷன்ல ரெண்டு விதமான பதார்த்தத்தை அவன் எடுத்துட்டு வர்றச்சே அந்த ஒரு விவகாரத்தை வச்சுட்டு வி அண்டர்ஸ்டாண்ட் கௌஹூங்கிறது இந்த பொருள், அஸ்வகாங்கிறது இந்த பொருள், அதுக்கப்புறம் காம் ஆணைய காம் நய அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்றச்சே அந்த காம் ஆணையங்கிற இடத்துல காம் நயங்கிற இடத்துல ஒரே பதார்த்தத்தை தான், ஆனா வெவ்வேறு கிரியை அவன் பண்றான், அல்லது காம் ரக்ஷ அல்லது காம் பாயைய இந்த மாதிரி பலவிதமான வேர்ட்ஸினுடைய மத்த கிரியைகளினுடைய அர்த்தமும் ஒரே பதார்த்தத்தை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதுல வந்து ஒரு மொத்தமா ஒவ்வொரு வாக்கிய ஸ்திதானாமேவ பதானாம் அன்விதைஹி பதார்த்தைஹி வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு பதங்கள் ஒவ்வொன்றும் சேர்ந்து அந்த பதார்த்தங்கள்னால நமக்கு வந்து அந்த தாத்பரிய சக்தியினால ஒரு சங்கேதத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பதார்த்தம் வாக்கியார்த்தம் வாட் இஸ் அன்விதாபிதானிவாதியோட இது என்ன சொல்றான்னா ஒரு பரஸ்பரம் ஒவ்வொரு பதார்த்தங்களும் சம்சிருஷ்டம் சேர்ந்து சேர்ந்து உட்கார்ந்துண்டு தனியா ஒரு வாக்கியார்த்தத்தை நமக்கு வந்து ஒரு தெரிவிக்கிறது. அப்ப அந்த வாக்கியார்த்தம் தெரிவிக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் from the words itself or அது வண்ணா வியங்கியமா சொல்லிட்டு போங்கோளே, என்னத்துக்காக தனியா நீங்க வந்து ஒரு வியங்கியம் வியஞ்சன வியாபாரம்னு நான் ஒண்ணு ஒத்துக்கணும். வாட் யூஆர் சேயிங் இஸ் வேர்ட்ஸ்ல இருந்து எனக்கு வந்து ஒரு வியங்கியார்த்தம்ங்கிறது தெரியறதுன்னா எப்படி எனக்கு வேர்ட்ஸ்ல இருந்து வாக்கியார்த்தம் தெரியறதோ அது மாதிரிதானே நீ சொல்ற வெங்கிய வெஞ்சக பதத்துல இருந்து ஒரு வியங்கியார்த்தம்ங்கிறது தெரியறது, என்ன பெரிய வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு கேக்குற. நது பதார்த்தானாம் வைசிஷ்டியம்ங்கிறச்சே வாக்கியார்த்தா பதார்த்தானாம் பதவிருத்தி விசேஷ விஷயானாம் வைசிஷ்டியம் ந அதனுடைய சம்பந்தத்தினால தனியா இந்த பதசக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் கிடையாது, பதார்த்த விருத்தியா இருக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்ற. புரியுறதா? யத்யபி வாக்கியாந்தர பிரயுஜ்யமானி பிரத்யபிஜ்யா பிரத்யேன தானியேவ ஏதானி பதானி நிச்சயந்தே. இப்ப இன்னும் ஹீ இஸ் கண்டினியூயிங் வித் தட். அதுல என்ன சொல்றாரு, யத்யபி காமானய ஒரு ஒரு தாத்பரிய விருத்திங்கிறத உபயோகப்படுத்துறோமோ இல்லையோ, அந்த தாத்பரிய விருத்தி வெஞ்சனா விருத்தியா இருக்கலாமே அப்படின்னு கேக்கறச்சே இந்த தாத்பரிய விருத்திய வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. வாக்கியாந்தர பிரயுஜ்யமானி அபி வாக்கியாந்தர பிரயுஜ்யமானிங்கிறச்சு காம் ஆணைய அப்படிங்கிற வேறு ஒரு வாக்கியத்துல நம்ம உபயோகப்படுத்துற ஒரு பதம், ஆணைய அப்படிங்கிற ஒரு பதம். பிரத்யபிஜா பிரத்யேன பிரத்யபிஜா பிரத்யம்ங்கிறது நியாயத்துல ஒரு பெரிய கான்செப்ட், அதாவது என்னன்னா ஸ்மரியமான அனுபூயமான சாமானாதிகரண்யம்னு பேரு பிரத்யபிஜா இதுக்கு பிரதீதிகிக்கு. பிரத்யபிஜா பிரதீதிகி நாம ஸ்மரியமான அனுபூயமான சாமானாதிகரண்ய கிராகிணி சம்ஸ்கார இந்திரியஜன்யா பிரதீதிகி. ஒரு காமானயன்னு சொன்னப்போ ஒரு பதார்த்தத்தை கொண்டு வந்து வச்சான், அப்போ
யூ சார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டுட் த பிக்சர் ஓவரால். காம்னா என்ன அர்த்தம்னு தெரியாது, ஆனையனா என்ன அர்த்தம்னு தெரியாது. காம் ஆனையன்னு பார்த்தோம். இப்போ அந்த அந்த வாக்கியத்துல உபயோகப்படுத்தின பதங்கள் இப்ப என்ன எடுத்து அடுத்த வாக்கியம் வருது, அஸ்வம் ஆனையங்கிற வாக்கியம் வருது. இந்த இடத்துல அனுபூதம் காமானய இது வாக்கியே, அந்த வாக்கியத்துல அனுபவ பண்ணப்பட்ட ஒரு அர்த்தத்தை ஆர் விஷயத்தை இங்க நம்ம உபயோகப்படுத்துறோம். இங்க ஸ்மரியமானம் அனுபவிக்கப்பட்டதும் இது ஸ்மிருதி விஷயகமாக இருக்க விஷயமும் இப்போ ஒரே அஸ்வமானயங்கிற ஒரு இதுல இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனையங்கிற பதத்துல இப்ப நமக்கு அனுபவமும் சேர்ந்திருக்கு ஸ்மிருதியும் சேர்ந்திருக்கு. அப்போ அதேதான் இது அப்படிங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது பாருங்க. அதுக்குதான் பிரத்யபிக்ஞா பிரத்யம்னு பேரு. சோ முந்தின வாக்கியத்துல வாக்கியாந்தர பிரயுஜ்யமானி பதானி அபி இங்க என்ன எடுத்து பிரத்யபிக்ஞா பிரத்யேன ஸ்மரியமான அனுபூயமான சம்ஸ்கார பலேன ஒரு ஏதோ ஒரு சம்ஸ்கார பிரதீதி பலேன தானியவ ஏதானி பதானி இது நிச்சயந்தே நம்ம நிச்சயம் பண்றோமா இல்லையா? ஏற்கனவே வந்து இது எல்லாமே ஆஸ் அன் அட்டாக் உங்களோட உங்களோட நீங்க சொல்ற மாதிரி பதார்த்தத்துல இருந்து எப்படி வாக்கியார்த்தம் வருதுங்கிற நீங்க சொல்ற மதத்துல என்னுடைய வெங்கியம் துவனிங்கிறது ஒட்டி வராது. ஏன் ஒட்டி வராதுங்கிறதுல அந்த தொடர்ச்சியை மனசுல வச்சுட்டே வரணும். சோ தானியேவ ஏதானி பதானி நிச்சயந்தே அவைகள் தான் இந்த பதங்கள்னு நம்ம நிச்சயம் பண்றோம். என்ன ஆனையங்கிறது அங்கேயும் இருக்கு இங்கேயும் ஆனையங்கிறது இருக்கு அதே பதத்தை தானே உபயோகப்படுத்துறா அப்படின்னு நம்ம ஒரு பதத்தினுடைய அர்த்தத்தை வாங்கிக்கிறோம். பதார்த்தாந்தர மாத்திரேன அப்படின்னா வேறு ஒரு அந்ய பதார்த்தேன காம் அஸ்வம்ங்கிற ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் பதார்த்தத்தை வச்சுண்டு அன்வித பதார்த்தா காமோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஆனையங்கிறது தொடர்ச்சி ஏற்பட்டது அன்வயம் ஏற்பட்டது. ரெண்டாவதுல ஒரு நிமிஷம் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஐ திங்க் மை தி வாட்ஸ்அப் இஸ் ஓகே. சோ முந்தினதுல வந்து காம் ஆனையங்கிறதுல ஆனைய ஆனையன கிரியாங்கிறது கௌஹூங்கிற பதார்த்தத்தோட அன்வயம் ஏற்பட்டது. இந்த இடத்துல பதார்த்தாந்தர மாத்திரேன அன்விதா பதார்த்தா இப்போ அஸ்வங்கிற இன்னொரு ஒரு பதத்தோட இங்க ஆனையனங்கிற கிரியா வந்து இப்போ அன்வயம் ஆயிருக்கு. அப்படி இருக்கிறச்சே இந்த பதார்த்தக என்ன பண்றது எனக்கு அந்த ஞாபகப்படுத்துறது எனக்கு வாக்கியார்த்தத்தை கொடுக்கறதுங்கிறது எல்லாமே பதத்தோட ஒரு ஒரு தொடர்ச்சியோட தானே இருந்துட்டு இருக்கு. ஆனையனங்கிறது காமனாலிட்டி எடுத்துப்போம். ஆனையன துவம்ங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு எப்படி ஏற்படுறது, அந்த சாமான்யம்ங்கிறது எப்படி ஏற்படுறது, விசேஷம் இல்லாத சாமான்யம் ஏற்படல அல்லது சாமான்யம் இல்லாத இந்த விசேஷமானது எனக்கு ஏற்படல. ஆஸ் ஐ லேர்ன் மத்தவா எனக்கு வந்து வார்த்தைகள் சொல்ல 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 சென்டென்சஸ் சொல்ல 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 எனக்கு வந்து அந்த ஆனையனத்துவம் அப்படிங்கிறது ஆனையன ஆனைய அப்படிங்கிற அந்த ஆனையன கிரியாங்கிறது ஆனையனத்துவம்ங்கிற ஒரு சாமான்யத்தோட சேர்த்துதான் கொடுக்கறது. அந்த சாமான்யம் வந்து தனியா நிக்கல, ஆச்சார்த்தத்தை தாண்டி அது வெங்கம் மாதிரி எனக்கு தனியா நிக்கலையே. உங்க மதத்துல எப்படி சொல்றேன் இல்லையா, கௌ காம் ஆனைய காம் பஷ்ய ரெண்டு சொல்றோம். அந்த இடத்துல கௌஹூங்கிற பதம் இப்படி எடுத்துப்போம். ஒரு இன்னைக்கு வந்து ஒரு மாட்டை பார்த்துட்டு காம் பஷ்ய அப்படின்னு சொல்றோம், காமிச்சு கொடுத்துட்டேன் உனக்கு. நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு போறேன், அந்த இடத்துல ஒரு மாடு இருக்கு, காம் ஆனையன்னு சொல்றேன். அப்ப நேத்திக்கு பார்த்த அந்த காம் பஷ்யங்கிற இடத்துல யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் கௌஹூங்கிற வியக்திய கோத்வ விசிஷ்ட கௌஹுவாதான் நீ புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். ஆகையினாலதான் இன்னைக்கு காம் பஷ்ய காம் ஆனையன்னு சொல்றச்சே ஒன்னால வந்து கோத்வ விசிஷ்ட கௌஹுவை எடுத்துட்டு வர முடியறது. குழந்தைக்கு எப்படி சொல்லி தரோம், புஸ்தகத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றோம், புஸ்தகம்னா எதுன்னு பெப்பேன்னு முழிக்கும் முதல்ல குழந்தை, இதுதான் புஸ்தகம்னு எடுத்து காமிச்சு கொடுத்துடுறேன்னா. நாளைக்கு வந்து சின்ன புஸ்தகம் இல்லாத ஒரு பெரிய புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னேன்னா கரெக்டா போய் கொண்டு வர்றது குழந்தை எப்படி மனசுல புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறச்சேயே அது வந்து சாமான்யத்தோட தான் புரிஞ்சுக்கிறது ரைட்டா. சோ பதார்த்தா சங்கேத கோச்சரா ததாபி பதார்த்தம்ங்கிறது எனக்கு தெரியறதா இருந்தா கூட
सामान्य अवच्छादितः विशेषरूप एव असौ प्रतिपद्यते. சாமானியத்தோட சேர்ந்து தொடர்ந்தாப்லதான் அந்த விசேஷத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமே தவிர, விசேஷம் தனியா புரிஞ்சு கொடுத்து எனக்கு அப்புறமா சாமானியம் அப்படியே ஒரு ஒரு பிரதீதி வசமா அப்படிலாம் இல்லையே உங்களுக்கு. எங்களுக்கு வெங்கயம் எப்படி தோன்றதோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணல இல்லையா? சோ வியதிசிக்தானாம் பதார்த்தானாம் ததாபூதத்துவாது, ஏன்னா தனித்தனியாக வியதிசிக்தானாம்ங்கிறது பரஸ்பரம் அன்விதானாம் பதார்த்தானாம் ததாபூதத்வாத்னு சாமானிய யுக்த விசேஷ கிரகணத்வாத். வியதிசிக்தானாம் அன்விதானாம் ததாபூதத்வாது சோ சாமானிய ரூபேண ஏவ விசேஷ கிரகாத்து இத்தர்த்தா. அப்படிதானே உங்க மதத்துல நீங்க ஒத்துன்றிருக்கேள். இது அன்வித அபிதானவாதினா. புரியுறதா? சோ ஒரு வாக்கியத்துல பிரயோஜனம் பண்ணி இருக்கிறது பிரத்யபிஜா பலேன அந்ய ததா தானியேவ ஏதானி பதானி இத்தி நிச்சயந்தே. அதுதான் இந்த பதங்கள்னு நம்ம வந்து தீர்மானம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் மனசுல. எப்படி தீர்மானம் பண்றோம்? பிரத்யபிஜா பலாது. பிரத்யபிஜானா என்ன? ஸ்மரியமான அனுபூயமான சம்ஸ்கார கிரகம். அந்த ஒரு ஒரு இதனால முன்னாடி சொன்னானே கௌஹுங்கிறது, இப்பவும் அதே கௌஹுங்கிற பதத்தை நான் உபயோகப்படுத்துறேன். அப்ப ரெண்டும் ஒன்னா தானே இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. தீர்மானம் பண்றச்சு எப்படி நீ தீர்மானம் பண்ற? வாட் இஸ் தி ப்ராசஸ் தட் கோஸ் பிஹைண்ட் தி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, சாமானிய அவச்சாதிதா விசேஷா பதார்த்தாந்தர மாத்திரேன அன்விதா பதார்த்தா சங்கேத கோச்சரா. எனக்கு ஒரு பதத்துல இருந்து அந்த அர்த்தமானது சங்கேத கோச்சரஹான சாட்சாத்து எனக்கு பிரத்யட்ச விஷயமாக ஆகிறது. இந்த சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சாப்த போதம் ஏற்படுறது எனக்கு அந்த இடத்துல. எப்படி சாப்த போதம் ஏற்படுறதுன்னா, ஈவன் இஃப் இட் இஸ் அசோசியேட்டட் ஆர் அன்விதா பதார்த்தாந்தமா அந்தர மாத்திரேன, வேற ஒரு பதார்த்தத்தோட சேர்ந்து இருக்கிற பொழுதிலும் நான் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன், எனக்கு சங்கேத விஷயமா ஆகிறது. கரெக்ட், சங்கேத விஷயமா ஆகிறது. ஆனா எந்த ஒரு மெத்தடுல உங்களுக்கு மனசுல புரியறதுன்னா, சாமானிய அவச்சாதிதா. சாமான்யம் இல்லாத நீ கிரகிக்கிறது இல்லையே விசேஷத்தை. அப்போ எது தெரியறதோ பிரதீயமானம்னு இருக்கிறச்சு அந்த எவ்ரிதிங் இஸ் ஒரு தொடர்ச்சியா இதோட கூட தான் உங்களுக்கு தோணிட்டு இருக்கு. இந்த எப்படி இந்த சமாசோக்தியில நம்ம சொல்றோமோ இல்லையோ, வெங்கியமானது வெங்கியம் இல்லாத இந்த வாச்சியார்த்தம் வந்து அழகா பொலிவோட இருக்கிறது இல்லைங்கிற மாதிரி சொல்றோமோ இல்லையோ, அது மாதிரி இங்க எடுத்துக்கணும். சாமான்யம் பிரதீயமானம் சாமான்யம் வந்து உங்களுக்கு சாமான்யத்தோட கிரகிக்கிறோம் இந்த விசேஷத்தை காமங்கிறத. புரியுதா? தேஷாமபி மதே சாமானிய விசேஷ ரூப பதார்த்தா சங்கேத விஷயா. அதுதான் அங்க கிரக்ஸ் ஆஃப் தட் ஆர்குமெண்ட். என்ன? தேஷாம் அபி மதே அன்வித அபிதானவாதினாம் அபி மதே. தேஷாம் அபி மதேங்கிறச்சு இங்க அபிஹித அன்வயவாதினாம் அபி மதே ரெண்டுமே எடுத்துன்றோம். சோ அபிஹித அண்ட் அபி அபிங்கிற சப்தம் போட்டிருக்கிறதுனால ரெண்டு பேரையும் இங்க தொடர்ச்சியா எடுத்துன்றோம். போத் அன்வித அபிதானம் அண்ட் அபிஹித அன்வயவாதம் தேஷாம் அபி மதே. இப்ப எப்படி எடுத்து ஜாதி வியக்தி சகிதமாதான் ஒரு சங்கேத விஷயம் ஏற்படுது. சாமானிய விசேஷ ரூபா பதார்த்தா ஏவ சங்கேத விஷயா. ஒரு சப்தத்தை சொன்னா அதனுடைய ஜாதியோட சேர்ந்துதான் கிரகிக்கிறோம். இது அதிவிசேஷ பூதா. என்ன இது? அதிவிசேஷ பூதா வாக்கியார்த்தாந்தர்கதா வாக்கியார்த்த அந்தர்கதா அசங்கேதி தத்துவாது அவாச்சியா ஏவ எத்திர பதார்த்தா பிரதிபத்தியதே தத்திர தூரே அர்த்தாந்தர பூதஸ்ய நிசேஷச்சுத இத்தியாதோ வித்யாதேகே சர்ச்சா. எங்க கொண்டு வந்து முடிக்கிறாருன்னா, அதிவிசேஷ பூதஹானா இட் இஸ் பியாண்ட் பர்டிகுலாரிட்டி வாக்கிய அந்தர்கதா ஒரு சென்டென்ஸுக்குள்ளேயே அசங்கேதி தத்துவாது வாக்கியே விசேஷஸ்ய சங்கேதா நாஸ்தி. வாக்கியத்துல வந்து விசேஷம் இல்ல. அப்போ அந்த பதார்த்தகாங்கிறது அபிதாவனால எனக்கு வந்து பிரதீயமானம் இல்லைன்னு நீங்க எப்படி அந்த தாத்பரியனதான் எனக்கு தெரியறதுன்னு சொன்னா கூட, சரி வாட் இஸ் ஹீ ட்ரைங் டு சே இந்த இடத்துல? இது அதிவிசேஷ பூதா வாக்கியார்த்தாந்தர்கதா வாக்கியார்த்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் பதார்த்தம்ங்கிறது வாக்கியார்த்தத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா வாக்கியார்த்த எப்படி சொல்றது, பதங்கள் வந்து தன்னுடைய அர்த்தத்தை கொடுத்துட்டு நின்னுடுறது, அந்த பதார்த்தங்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஒரு தாத்பரிய விருத்தியினால வாக்கியார்த்தமானது தெரிகிறதுன்னு தானே சொல்றோம். அப்ப அந்த இடத்துல
அதிவிசேஷ பூதஹானா இட் இஸ் பியாண்ட் த விசேஷம். எனக்கு வந்து வெறும்ன ஜாதி ஒண்டிதான் தெரியறது, விசேஷம் தெரியல, வியக்தி தெரியல எனக்கு வந்து. ஐ ஒன்லி காம்ப்ரஹெண்ட் த இது அதி விசேஷ பூதஹா, அது பேர் என்ன, ஜாதிஹி இல்லையா, சாமான்யம் மாத்திரம்தான் எனக்கு தெரியறது அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அண்ட் பதார்த்தமானது அவாச்சியா, அது வந்து அபிதையா எனக்கு தெரியல அப்படின்னு எப்படி சொல்றேள்? அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்கள்ல எத்திர பதார்த்த பிரதிபாத்தியதே தத்திர தூரே அர்த்தாந்தர பூதஸ்ய. சி இட் ஒரு நிமிஷம், நான் வந்து இன்னொரு வேற ஒரு டெக்ஸ்ட நான் வந்து ஷேர் பண்றேன். அதுல வந்து இட்ஸ் எ லிட்டில் பிட் பெட்டர். இந்த பாருங்க, சாமானிய விசேஷ ரூப பதார்த்த சங்கேத விஷயாக இதி, அதோட வந்து சொல்லிட்டோ அன்விதாபிதானவாதிய சொல்லிட்டோ அதிவிசேஷ பூதகாங்கிறச்சே வெங்கியார்த்தா அவ சொல்றார். வாக்கிய அனந்தர்கதா, வாக்கியத்துக்கு நடுவுல அந்த வெங்கியார்த்தம்ங்கிறது ஏற்படல எனக்கு. வாக்கியம் முடிஞ்சு போயிடுத்து, வாக்கியம் சம்பூர்ணமாக எனக்கு அர்த்தத்தை கொடுத்துடுத்து நின்னுடுத்து. அதிவிசேஷ பூதா, இந்த வாக்கியத்தை தாண்டி வெங்கியார்த்தமா இருக்கக்கூடிய விஷயமானது அசங்கேதி தத்துவாது. இட் இஸ் நாட் த பிரைமரி இன்டென்ஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் தட் ஆர் தேர் இன் த சென்டென்ஸ். அவாச்சியா ஏவ, அபிதாவனால எனக்கு வந்து அது கூறப்படவில்லை தானே. அந்த இடத்துல எனக்கு அந்த பதத்தினுடைய அர்த்தம் தெரியறது. வியஞ்சக பதார்த்தகான்னு போட்டுக்கோங்க அந்த இடத்துல. இந்த இந்த எத்திர பதார்த்தகாங்கிற இடத்துல வியஞ்சகமா இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் அங்க பிரதிபத்தியதே. அந்த இடத்துல வந்து தத்திர தூரே அர்த்தாந்தர பூதசிய நிசேஷச்சுதாதௌ வித்யாதேகே சர்ச்சா. வித்யாதேகே சர்ச்சானா விசாரா. இப்ப நிசேஷச்சுத சந்தனம் நீ ததந்திகமேவ ரந்தும் ததந்திகமேவ கதாசி அப்படிங்கிற இடத்துல எப்படி எனக்கு வந்து அந்த விதி தெரியும்? ந கதாசி, நீ அவன்கிட்ட போவே இல்லை, நீ வெறும்ன குளிச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு வந்து வாக்கியார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து நீ போகலன்னு பிரதிஷேதத்தை அதுல பிரதீயமானம் என்ன ஆயிடுறது, விதி தெரியறது எனக்கு. விதிக்கும் பிரதிஷேதத்துக்கும் உனக்கு ரொம்ப தூரம் இல்லையா? தூரே அர்த்தாந்தர பூதசிய, ரொம்ப ஒரு த மீனிங் பிட்வீன் த வாக்கியார்த்தம் அண்ட் த வெங்கியார்த்தம் இஸ் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட், எங்கேயுமே ஒரு கனெக்ஷனே இல்லையே அப்படிங்கிற புரியறதா. இப்ப இந்த இடத்துல வந்து வாக்கிய அந்தர்கதாக்கு பதில வாக்கிய அனந்தர்கதான்னு போட்டுண்டாதான் அவங்க இன்னும் பெட்டரா இருக்கு. சோ அதிவிசேஷ பூதா, விசேஷத்தை தாண்டி இருக்கக்கூடிய வாச்சியார்த்தத்தை தாண்டி இருக்கக்கூடிய வெங்கியார்த்தமா இருக்கிறது உங்களுக்கு வந்து வாக்கிய அனந்தர்கதா, வாக்கியத்துக்கு நடுவுல இல்ல, அசங்கேதி தத்துவாது, அதுல ஒரு சங்கேதம் இல்ல, அப்படி இருக்கக்கூடிய பதார்த்தமானது அவாச்சியா ஏவ இல்லையா? அந்த இடத்துல தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நிசேஷ சித்த சந்தனம் முதலிய விஷயங்களை பத்தி நம்ம வந்து இங்க சர்ச்சா பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் வாச்சியார்த்தத்தை விட தாண்டி வெங்கியார்த்தம்ங்கிறது ரொம்ப தள்ளிதானே இருக்கு அப்படின்னு அவர் வந்து கன்க்ளூட் பண்றார். அன்விதாபிதான வாதத்துல எப்படி வெங்கியம்ங்கிறது ஒட்டி வராது, அதை இன்க்ளூட் பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு பி அக்செப்டட். வெஞ்சனா வியாபாரம்ங்கிறது ஹேஸ் டு பி அக்செப்டட் ஆஸ் எ செப்பரேட் வியாபாரம் ஃப்ரம் எதர் வாச்சியம் லட்சியம் ஆர் இது அபிதா லக்ஷணா அல்லது தாத்பரியம், இத மூன்றுத்தையும் காட்டி உங்களுக்கு மூன்றத்தை காட்டிலும் வியஞ்சனாங்கிறது ஒரு தனியான ஒரு வியாபாரம்னு ஒத்துக்கணும். இது வரைக்கும் புரியறதா? ஒரு ரெண்டு தடவை கேட்டுட்டு எனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க சரியா? மேல என்னன்னா அனன்விதா, இப்போ கன்க்ளூஷன் மாதிரி ரெண்டு வாதத்தையும் ஒரு ரெண்டு மதத்தையும் யுகபத்து ஒரு உபசம்ஹாரம் பண்ணி அந்த இடத்துல சொல்ல போறார். ஜஸ்ட் இந்த ஒரு லைன், அனன்விதா அர்த்தா அபிஹித அன்வயே பதார்த்தாந்தர மாத்திரேண அன்விதா தூ அன்வித அபிதானே அன்வித விசேஷா தூ அவாச்சியா ஏவ இதி உபயனையே அபி அபதார்த்தா ஏவ வாக்கியார்த்தா அப்படின்னு முடிக்கிறார். அப்போ அபதார்த்தா ஏவ வாக்கியார்த்தம், வாக்கியார்த்தம்ங்கிறது பதார்த்தத்தை டிபெண்ட் பண்ணினா அந்த இங்க வந்து ஃபர்ஸ்ட் அபிஹிதான்வயவாதியை எடுக்கிறார்.
அனன்விதா அர்த்தகா. அனன்விதாங்கிறது என்ன, பிருத்தக் பிருத்தர்க்காக ஒவ்வொரு பதமும் தன்னுடைய அர்த்தத்தை கொடுத்துட்டு நின்னுடுறது அப்படிங்கறத வச்சுண்டு, பதானி பூர்வம் அபிதயா ஸ்வம் ஸ்வம் அர்த்தம் பிரகடயதி, அதுக்கப்புறம் பஷாத்து தேஷாம் அன்வயேன ஏகார்த்தகா லட்சியத்தேங்கிறது தாத்பரிய விருத்தி. இதுதான் வந்து அபிஹித அன்வயவாதி. அன்விதா அபிதானவாதியில நமக்கு வந்து பதார்த்தமானது வாக்கியார்த்த வரையில் கொடுத்துட்டு எனக்கு வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அன்விதா அபிதானே என்ன ஆயிடுறது, பதார்த்தாந்தரேன அன்வயம் ஏற்படுறது. காம ஆனையங்கிற அந்த பிரதிபிக்ஞா பிரத்யம் வேணும் அன்விதாபிதானவாதியில. சோ ஒரு காமானய அஸ்வமானய, அப்போதான் எனக்கு வந்து கௌகுங்கிற பொருளுக்கும் அர்த்தம் புரியும், ஆனயனங்கிற கிரியாவுக்கும் எனக்கு அர்த்தம் புரியும், இது அஸ்வகாங்கிற ஒரு பதார்த்தத்துக்கும் எனக்கு அர்த்தம் புரியும். அப்போ பதார்த்தங்கள் ஒவ்வொன்றும் அன்வயிக்கிற வரையில் இந்த வியக்தி உங்களுக்கு வந்து ஜாதி விசிஷ்டமாக எனக்கு தெரிவிக்கிறது, அப்படி அன்வயம் ஏற்படுறது. அன்விதம் அபிதானம். சோ பதார்த்தாந்தரேன, மற்ற பதங்களினுடைய அர்த்தம் மூலியமாக அர்த்தத்துடன் அன்விதா சம்யுக்தா சேர்ந்து இருக்கக்கூடியது அந்த அன்வித விசேஷக. சரியா, இதுதான் அன்வித அபிதானவாதியினுடைய மதம். இவா ரெண்டு பேருக்கும் இப்ப என்னன்னா, அன்வித விசேஷா தூ அவாச்சியா ஏவ இது உபயனையே அபி. அன்வித விசேஷா அப்படின்னா விசேஷேன சம்சிருஷ்டா அனபிதேயா அப்படின்னு, அனபிதேயா விசேஷேன சம்சிருஷ்டா அனபிதேயா. சோ வாட் இஸ் ட்ரைங் டு சேஸ், இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கோ அன்வித ஆனயன ரூப கிரியா, இது மாத்திரம் உங்களுக்கு வந்து டைரக்டா அபிதேயம் இல்லை. அபிதேயம்ங்கிறது என்னன்னா வாக்கியார்த்தம் வரையில் கொடுக்கக்கூடியதுதான் அபிதேயம். அபதார்த்தா ஏவ வாக்கியார்த்தகானா தனித்தனியா பதவிருத்தி அவிஷயா, பதவிருத்தி பதத்துல இல்லை, பதத்துல இல்லாமல் பதம் பதார்த்தம் வாக்கியார்த்தம்னு என்டயர் கனெக்ஷனோட சேர்ந்து இருக்கிறது தான் அன்விதாபிதானவாதி. இல்ல பதம் போயிடுறது அங்க, பதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, பதார்த்தம் இருக்கு, பதார்த்தம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்ச்சியா தாத்பரியம்னால எனக்கு அபிதான்வயவாதமா அபிஹிதான்வயவாதி சொல்றது. சரியா, இதுல வந்து ஏன் என்னவா இருந்தாலுமே அந்த வாக்கியார்த்தம்ங்கிறது அபிதேயம் இல்லைன்னு நீ சொன்னா கூட அந்த பதம் வேணும், பதம் ஒரு விசிஷ்டமான பதார்த்தத்தை கொடுக்கறது வாக்கியார்த்தத்தை கொடுக்கறது. வெங்கியத்துல இப்ப என்ன ஆயிடுறதுன்னா பதம் பதார்த்தத்தை கொடுத்துட்டும் அங்க தனியா போயிடுறது. இதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தருனுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி என்ன வேணாலும் தோணலாம், ஒரு நிமித்தம்ங்கிறதே கிடையாது. வேற உங்களுடைய மதத்துல என்ன ஆறுதுன்னா இந்த பதத்துக்கு இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் தான் இருக்குங்கிறது இருக்கா இல்லையா? இட் இஸ் வெரி டிஃபைன்டு இன் அன்விதா அபிதானவாதியா இருக்கட்டும் அபிதான்வயவாதியா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே இட் இஸ் வெரி டிஃபைன்டு இது ஸ்டான்ஸ் அவளுக்கு. அதுதான் அவ சொல்றா நைமித்திக அனுசாரேன எதப்பி உச்சியத்தையே நைமித்திக அனுசாரேன நிமித்தானி கல்பியந்தே. இது வந்து டெபினட் க்வெஸ்சன், எல்லா எக்ஸாம்லயும் கேட்கிற ஒரு க்வெஸ்சன் இது. இது இதுல வந்து பின்னாடில இருந்து ஆரம்பிச்சு முன்னாடில இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி வரைக்கும் வரணும். அந்த இடத்துல அன்விதாபிதானவாதி அபிதான்வயவாதி ரெண்டுத்தையும் சொல்லி எப்படி அவளுடைய மதத்துல வந்து நைமித்திக அனுசாரேன நிமித்தா நிகழ்ப்பியன் தேங்குறோம். நைமித்திகம்ங்கிறது ஞானம், நிமித்தம்ங்கிறது சப்தா. சோ நைமித்திக அனுசாரேன அர்த்தானுசாரேன ஏவ சப்தாக கல்பியந்தேன்னு அர்த்தம் அந்த அந்த ஒரு இதுக்கு சென்டென்ஸுக்கு. சோ நைமித்திக அனுசாரேன ஞான அனுசாரேன நிமித்தானி கல்பியந்தே சப்தாக கல்பியந்தே. என்ன இந்த அர்த்தம் எனக்கு புரியணும்னா நீ இந்த சப்தத்தை போட்டா தானே அது புரியும். இப்ப எப்படி சித்திரமீமாம்சால அதுதான் சொல்றாரு, அதை வந்து ரசகங்காதரக்காரரும் அதை வந்து அப்போஸ் பண்றது அதுதான். நிசேஷ சியூத அப்படின்னு போட்டது காரணத்தினாலேயே சுதன எங்கேயோ இருந்தது அது போக்கடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் வருதோ இல்லையோ. நிர்மிருஷ்ட ராகோதரகான்ங்கிறச்சு லுப்த ராகோதரகான ராகாதரகான்னு போடலையே, நிர்மிருஷ்டன்னு அழிக்கப்பட்டன்னு சொல்ற. அப்ப இருந்தது அழிக்கப்பட்டது ஏதோ ஒரு காரணம் அங்க இருக்கு அப்படிங்கிற அந்த வேர்டுல இருந்து எனக்கு வெங்கம் தெரியறது. அப்ப வெங்கத்துக்கு அனுசாரமாக தானே நீங்க இந்த வேர்ட போட்டிருக்கேள் அப்படின்னு சொல்ற யாரு, அன்விதாபிதானவாதியும் அபிதான்வயவாதியும். அவளை பொறுத்தவரையில என்ன சொல்ற, நைமித்திக அனுசாரேன நைமித்திகம் நிமித்தத்தை கொண்டது அப்படின்னா சப்தத்தை கொண்டது எது அர்த்தம் ஆர் ஞானம். ஞானத்துக்கு அனுசாரமாக தான் நிமித்தம் சப்தம்ங்கிறது கல்பியந்தே போடப்படுகிறது
அப்போ அந்த சப்தம் போட்டிருக்கேளே அது நிமித்தம்னு சொல்றோம், ஒரு காரணம்னு சொல்றோம். தென் ஏற்படக்கூடிய அந்த ஞானத்திற்கு இந்த சப்தமானது காரகமா இருக்கா ஞாபகமா இருக்கான்னு கேக்குற கேள்வி பூர்வபக்ஷியே கேட்டுக்கிறேன். தத்ர நிமித்தத்துவம் காரகத்துவம் வா ஞாபகத்துவம் வா சப்தஸ்ய. ஒவ்வொரு இத பெரிய ஒரு பேராகிராஃபா போட்டிருக்கார், அந்தந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டே வாங்கோ, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சென்டென்ஸ் அந்த இடத்துல. தத்ர நிமித்தத்துவம் காரகத்துவம் ஞாபகத்துவம் வா, இந்த இடத்துல இருக்கக்கூடாது, சாரி இந்த இடத்துல வந்து இத வந்து இங்க போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இத வந்து இந்த ஞாபகத்துவம் வா அதோட நிறுத்திக்கோங்க. சப்தசிய பிரகாசகத்துவாத்துன்னு இந்த இடத்துல இருக்கணும் அது. சாரி, சோ காரகத்துவம் வா ஞாபகத்துவம் வா, முதல் கேள்வி. நீ சொல்ற நிமித்தம்ங்கிறது பூர்வபக்ஷி கேக்குறது, ஒரு ஒரு வெஞ்சக சப்தம்ங்கிறது இருந்ததுன்னா இந்த சப்தத்திலிருந்து எனக்கு வெங்கார்த்தம் தெரியறதுன்னா அந்த வெஞ்சக சப்தகாங்கிறது எனக்கு காரகத்துவம் அப்படின்னா ஜனகத்துவமா இருக்கா, அர்த்தத்தை உற்பத்தி செய்கிறதா அல்லது அர்த்தத்தை தெரிவிக்கிறதான்னு கேக்குற. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் சப்தசிய பிரகாசகத்துவம் ந சப்த சப்தசிய பிரகாசகத்துவாது ந காரகத்துவம். சப்தம் வந்து எனக்கு அர்த்தத்தை தெரிவிக்கிறது வா, போதஜனகம் இருக்கு அங்க, அவ்வளவுதானே தவிர இது வந்து அர்த்தத்தை உற்பத்தி செய்யல, அர்த்தத்தை உற்பத்தி பண்ணல, அர்த்த போதத்தை தான் எனக்கு அர்த்தத்தை போதிக்கிறது, ஞாபகம் பிரகாசகம் அவ்வளவுதான், அனுத்பாதகம். சரி, அப்போ ஞாபகத்துவம்னு ஒத்துக்கிறேன்னா ஞாபகத்துவம்ங்கிறது எதுக்கு ஒட்டி வரும்னா அஜ்ஞாதஸ்ய கதம், தெரியாத விஷயத்த உனக்கு வந்து எப்படி ஞாபகப்படுத்துறதுன்னு நீ சொல்ல முடியும். அது இந்த ஞாபகம்ங்கிறச்சு பிரகாசகம்ங்கிறச்சு சூச்சகம்னு சொல்றோம், ஞாபகத்துவம்ங்கிறது சூச்சகத்துவம்னு எடுத்துக்கோங்க அர்த்தம். ஒரு விஷயம் நமக்கு தெரியலைன்னா ஏதோ ஒண்ணுத்த வச்சுட்டு நம்ம தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்றோம். எப்படி பர்வதத்துல அக்னி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, அந்த இடத்துல எனக்கு வந்து தூமாங்கிறது ஞாபகமா ஆகிறது, அக்னி இருக்கு, அக்னியை எனக்கு தெரிவிக்க கூடிய ஒரு பொருளாக தூமம்ங்கிறது அமையிறது. அப்ப தூமத்தை வந்து ஞாபகம்னு சொல்றோம், ஆனா அது எதை தெரிவிக்கிறது, அக்னியை தெரிவிக்கிறது. அக்னியே இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு வச்சுப்போம், பார்க்காத ஒரு அக்னிய எப்படி அது தெரிவிக்க முடியும் எனக்கு, ஐ ஹாவ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வாட் இஸ் அ ஃபயர். அப்போ அந்த ஃபயரை வந்து எனக்கு தெரிவிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த தூமத்துக்கு இருக்கா அப்படின்னா இல்லையே. அஜ்ஞாதஸ்ய கதம் ஞாபகத்துவம் பவிஷ்யதி, கிச்சன்ல நான் வந்து பலமுறை தூமத்துக்கும் அக்னிக்கும் உண்டான தொடர்பை பார்த்திருந்தாதான் இந்த தூமத்திலிருந்து இந்த அக்னி இந்த தூமத்துக்கு இந்த அக்னிய தெரிவிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ நீ சொல்ற சப்தத்துல முக்தாங்கிற சப்தத்தினால அல்லது கமலம்ங்கிற சப்தமே எனக்கு தெரியலங்கிறச்சு, அந்த கமலானி கமலானி அப்படின்னு சொல்றச்சு ரெண்டாவது கமலம்ங்கிறது எனக்கு எப்படி சௌரபத்துவத்தை கொடுக்கும், சௌரபமே எனக்கு தெரியலையே. கமலம் தெரியும், ஆனா கமலத்திலிருந்து வரக்கூடிய சௌரபமோ சௌகுமாரியமோ எதுவுமே நான் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்கிறச்சே, அஜ்ஞாதமா இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி அது தெரிவிக்க கூடும். ஞாதத்துவம் சங்கேதேன இத, ஏற்கனவே பிரத்யக்ஷமாக அனுபவிக்கப்பட்ட விஷயத்தை தானே நம்ம வந்து நீ திருப்பியும் இது பண்ண முடியும். அப்ப பிரகிருத்தே என்னன்னா சப்தமானது வியங்கியார்த்தத்தை எனக்கு ஞாபகம் பண்றதுங்கிறதுக்கு நியத சம்பந்தம் இருக்கணுமா இல்லையா, இந்த சப்தத்திலிருந்து இந்த அர்த்தம் தான் தெரிவிக்கப்படும் அப்படின்னு தூம அக்னி சம்பந்தம் போல எனக்கு வந்து சப்தத்துக்கும் வெஞ்சக சப்தத்துக்கும் வெங்கியார்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் நியத சம்பந்தம் நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கணும், அப்பதான் எனக்கு இந்த சப்தத்திலிருந்து இந்த அர்த்தம் தெரியறதுன்னு தோணும். கமலம்னு சொன்ன உடனே ஒரு இந்த தாமரப்பூ மாதிரி ஒண்ணு வரைஞ்சு ஒரு பிங்க் கலர்ல கலர் அடிச்சு அப்படிதான் எனக்கு தெரியும், அதுல சௌரபம் இருக்கு இது இருக்குங்கிறது இந்த தொடர்ச்சி எல்லாம் எப்படி தெரியும், நியத்த சம்பந்தம் எங்கேருந்து நம்ம பாக்குறோம். தூமத்துக்கும் அக்னிக்கும் எத்தனை எத்தனை தூமகா அத்திர வன்னிங்கிற ஒரு சாகச்சரிய நியமம் தெரியறது எனக்கு, ஆகையினால தூமகா அத்திர ஞாபகா ஞாபக வஸ்துன்னு சொல்றோம், ஆகையினால எனக்கு வந்து அக்னி தெரியறதுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி உங்க சப்தம் இருக்கா இல்லையோ இல்லையோ
அஜ்ஞாதஸ்ய கதம் ஞாபகத்துவம், அஜ்ஞாதமா இருக்கே எனக்கு அந்த சம்பந்தம். ஞாதத்துவம் ச சங்கேதேனைவ சச அன்விதம் மாத்திரே. ஞாதம்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியறது அப்படின்னா அந்த அண்மையம் அந்த தொடர்ச்சி ஏற்கனவே நான் வந்து அனுபவிச்சிருக்கணும். அந்த ஒரு அன்வயம் சங்கேத விஷயம்னா ஞாதத்துவம் சங்கேதேனைவ அப்படின்னா இந்த சப்தம் இந்த அர்த்தத்தை தான் எனக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே அந்த அர்த்த விஷயம் அதுல வந்து நிர்தாரண பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அது வாச்சியம் தானேன்னு கேக்குற பூர்வபக்ஷி. சோ சச்ச அன்மித மாத்திரே அப்படிங்கறது கமலத்திலிருந்து இல்லப்பா எனக்கு சௌரபமும் தெரியறதோ இல்லையோ அப்படின்னு நீ சொல்லிவிட்டேன்னா அப்போ அது வாச்சியம் தானே அப்படிங்கிறார். இது இந்த ஒரு செக்ஷனை தான் பெருசா வந்து ரசகங்காதரக்காரர் எடுத்து சொல்றார். நிர்மிருஷ்டங்கிறதுல இருந்து எனக்கு இது தெரியுது, இந்த பிரத்யயத்தில இருந்து இது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அங்க வெங்கத்தினோட பிரசக்தியே இல்லையே, வாச்சியமான போயிடுறதுங்கிறார். ரொம்ப ஒரு வேலிட் பாயிண்ட் அவர் சொல்றது. இந்த வேர்டுனால இந்த பத பிரகாசியத்தால அவர் ஒத்துக்கிறதே இல்லையா? பத பிரகாசிதா ஒத்துக்கிறாரா ஒத்துக்கலையாங்கிறது இல்ல, ஒரு ரொம்ப போட்டு குடைய கூடாதுன்னு அத ஓவரா குடைஞ்சுட்டா உனக்கு சுவாரஸ்யம் போயிடுறதுன்னு அர்த்தம். நான் படிக்கணும் இத ரசகங்காதரத்தையும் படிச்சுட்டும் அதுக்கப்புறம் பண்ணாதான் இன்னும் ஹோலிஸ்டிக்கா புரியும் அது சொல்றேன். அதனால ஒரு சப்தம் வந்து வெங்கிய அர்த்தத்தை இந்த வெங்கிய அர்த்தத்தை தான் கொடுக்கறது. இப்ப கசைவான பவதி ரோஷோல எத்தனையோ அர்த்தங்கள் நமக்கு மனசுல தோன்றது, அப்போ எல்லா அர்த்தத்தையும் இந்த வேர்டுனால நியமனம் பண்ணி வைக்க முடியுமா சப்தகோஷத்துல? முடியாதே. சோ ஏவம் ச அதுதான் வந்து இவர் துவனிக்காரர் சொல்வார். ஏவம் ச நிமித்தஸ்ய நியத நிமித்தத்துவம் யாவது ந நிச்சிதம் தாவது நைமித்திகஸ்ய. இது வந்து சித்தாந்தி சொல்றது. தாவது நைமித்திகஸ்ய பிரதீதிரேவ கதம் இது நைமித்திக அனுசாரேண நிமித்தானி கல்பியந்தே இது அவிசாரித அபிதானம். இது வந்து சித்தாந்தி. அப்போ சஜ அன்வித மாத்திரேன்னு சொல்ற வரைக்கும் வந்து பூர்வபக்ஷிய போட்டுன்ட்டு இந்த இடத்துல வந்து நிமித்தஸ்ய நிமித்தம்ங்கிறது சப்தம், சப்தஸ்ய நியத நிமித்த நிமித்தத்துவம் நியத நிமித்தத்துவம் இந்த ஒரு கன்ஃபைன்மெண்ட்ல தான் அதை உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு ரூல் போட்டு அதை உட்காத்த முடியலையே. யாவது ந நிச்சிதம் எதுவரையில் நம்மளால டிசைட் பண்ண முடியலையோ அது வரையில் நைமித்திகசிய பிரதீதிகி ஏவ ந பவதி கதம் அப்படின்னு கேக்குறச்சு. இதுவும் வந்து நீங்க யூ கேன் டேக் இட் அஸ் பூர்வபக்ஷி. ஏன்னா ஆமா பூர்வபக்ஷி தான் சொல்றது இது நிமித் ஓகே சாரி சாரி ஒரு 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 சப்தத்தை வந்து கன்ஃபைன் பண்ணி ஒரு அர்த்தத்துல என்னால உட்காத்தி வைக்க முடியலைன்னா அப்போ நைமித்திகம்னு சொல்லி இன்னொரு அர்த்தமானது பிரதீதிகி ஏவ கதம் சியாதுன்னு கேக்குறாரு. இன்னொரு அர்த்தம்ங்கிறது அப்ப அந்த பதார்த்தாந்தரம்ங்கிறத வியங்கியமா நீங்க சொல்றீங்களே அதை நான் வந்து சொல்லிட்டு போலாமே. சோ ஒரு வேர்டுக்கு பல மீனிங்ஸ் இருக்கு, அந்த வேர்டுக்கு இருக்கக்கூடிய பல மீனிங்ஸ்ல வந்து எதுலையுமே என்னால வந்து ஸ்டிக் பண்ணி உட்காந்து வைக்க முடியலங்கிறச்சு. எப்படி நீங்க வந்து இந்த மீனிங் இதுல இருந்து வியஞ்சகமான அர்த்தம் வருது வியங்கியார்த்தம் வருது அப்படின்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்னு கேக்குறாரு. அதனால அதுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் உட்காந்து வைக்கிறதுங்கிறதெல்லாம் முடியாது. நீங்க வாச்சிய அர்த்தம்ங்கிறது வேற, எங்க வெங்கிய அர்த்தம்ங்கிறதே வேற. நீங்க சொல்ற மாதிரி சங்கேதம் இருக்கு, இந்த வேர்டுக்கு இது வரைக்கும் அர்த்தத்தை கொடுக்கற வரைக்கும் அதுக்கு சக்தி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சரிப்பட்டு வராது எங்க மதத்துல. ஆகையினால நைமித்திக அனுசாரேன நிமித்தானி கல்பந்தேங்கிற ஒரு சென்டென்ஸே எனக்கு இங்க சரிப்பட்டு வரும். வெங்கிய ஞானத்துக்கு வெங்கிய ஞானத்துக்கு இந்த இந்த வேர்டு இததான் குறிக்க முடியும்னு ஒரு வச்சு கன்ஃபைன் பண்ண முடியாது. ஆகையினால நைமித்திக அனுசாரம் என அர்த்தானுசாரம் சப்தங்களை அவன் போட்டிருக்கான் கவி அப்படின்னு சொல்றதும் பைத்தியகார்த்தனம். அவிச்சாரித்தம் யோசிக்காத நீ பேசிட்ட அப்படிங்கிற புரியுறதா? இதுதான் முதலே சொல்லிட்டாரோ அந்த நியதி கிருத்த நியமரஹிதா. அத வந்து காவிய ரூபமா சொல்லிட்டாரு இந்த இடத்துல வந்து ஒரு பிலாசபிய வச்சு சொல்றாரு.
இல்லையா, நியதி கிருத்த நியமரகிதம் தான். இதோட இருக்கட்டுமா? I'll stop with this.